மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். நாளைக்கு வந்து புதன்கிழமை, ஸ்ரீராம நவமி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்ரீராம நவமியை பற்றி தான் பேச போகிறோம். எப்படி வந்து ஸ்ரீராம நவமியை எப்படி நாம் கொண்டாட வேண்டும், ராமரினுடைய மகிமை என்ன. ஸோ ராமரை பற்றி நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ராமபிரான் வந்து ஒரு தெய்வம், வந்து ஒரு பிறவி எடுத்து, மனித பிறவியை எடுத்து மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் வந்து ஒரு மகனாக எப்படி இருக்கணும், ஒரு கணவனாக எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தகப்பனாக எப்படி இருக்கணும், இதன அத்தனை அம்சத்தையும் நம்ம வந்து ராமாயணத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ராமபிரானினுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம். அவர் சித்திரை மாதம் நவமி திதியில் பிறந்தார். அவர் வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி தான் அவருக்கு. ஸோ அவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து சூரியன் வந்து உச்சம் பெற்றிருந்தார். இந்த சித்திர மாதம் அப்படிங்கிறதுனால சூரியன் உச்சம் பெற்றிருந்தார். குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்தில் அவருக்கு வந்து கடகத்திலே இருந்தார். சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருந்தார். செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தார். இப்படி அனைத்து கிரகங்களும் அவருக்கு உச்சம் பெற்ற நிலையில் இருந்தது. புதன் மட்டும்தான் அவருக்கு உச்சம் பெறவில்லை. அது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ராமருக்கு வந்து ஒரு நாட்டை அரசன் வந்து ஆளக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் நன்றாகவே இருந்தது. ஆனால் கிரக அமைப்புகள் நன்றாக ஒரு நாடால் அரசனாக இருந்தாலும் கூட, அவர் எதையுமே வந்து போராடி போராடி தான் வாழ்க்கையில் வந்து எல்லாமே அவருக்கு ஜெயிப்பார் கடைசியில். ஆனால் போராட்டங்கள் வந்து அதிகம் இருந்தது. ஸோ பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே குடும்ப பாரத்தை அதிகம் சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ராமபிரானினுடைய வாழ்க்கையை வைத்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு நல்ல தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மனைவியை திருமணம் செய்தார் சீதை. நல்ல மனைவி, கூட பிறந்த தம்பிகள் லக்ஷ்மணர், பரதன், சத்ருகணன், இவர்கள் எல்லாருமே வந்து கூட இருந்தாங்க. அண்ணன் சொன்ன சொல்ல தட்டாத தம்பிகள் அவர்களுக்கு. இருந்தாலும் தன் தாய் சொல்லை வந்து நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு கைகேயினுடைய வரம் வந்து தசரதன்கிட்ட, இவருக்கு ராமனுக்கு வந்து முடி சூடக்கூடாது, அவன் வந்து காட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி 14 வருடம் வந்து அவர் காட்டில் வாழ்ந்தார். ஸோ அந்த காட்டில் வாழ்ந்த அவர் இறைவன் தான். அப்போ அவர் நினச்சிருந்தால் அவர் எத்தனையோ விஷயங்களை வந்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கலாம் இல்லையா அவருடைய வாழ்க்கையில். ஆனால் நமக்கு வந்து ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஒரு தவறு செய்தால் அதற்கு என்ன மாதிரியான தண்டனைகள் நாம் அனுபவிக்க வேண்டும், ஒரு சாபம்னா என்ன, சாபத்தினால் ஒரு குடும்பம் எப்படி அழியக்கூடும், சாபத்துக்கு விமோசனம் நம்ம வந்து பிராயச்சித்தங்கள் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா அவர் வந்து ராவணன் வந்து பிறப்பால் ஒரு பிராமணன், ராமர் வந்து பிறப்பால் ஒரு க்ஷத்ரியன், சூரிய குல வம்சம் அவர் ராமர். அதனால் ஒரு பிராமணனை வந்து நம்ம வதம் பண்ணுறோம், ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குலப்பாவம் என்னுடைய வம்சத்திற்கு வரும், என்னுடைய சந்ததிகள் அழிந்து விடும். அதனால் அது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறது. அதனால தான் அவர் ராமேஸ்வரத்தில் அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்காக சிவலிங்கத்தை பிடிச்சி அதற்கான பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ராமர் வந்து லங்கைக்கு போகிறார். லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போகிறார். அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதிலிருந்து நம்ம எப்படி வாழணும். ஒரு ராமர் கஷ்டப்பட்டார், ஆனால் அவருக்கு வந்து ஒரு இறைவன் தான். அவர் நினச்சிருந்தார்னா நொடி மாத்திரத்தில் அவர் வந்து எல்லாமே பரிகாரங்களே தேவையில்லை அவருக்கு. ஆனால் என்ன, எதற்காக அவர் கஷ்டப்பட்டு நமக்கு அதை புரிய வச்சார் அப்படின்னு சொன்னால், கர்மா அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. ஒரு கர்ம பலனை வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்ந்தே தீர வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும் கர்மாவை. ஸோ தசரதனுக்கு ஒரு குருட்டு தம்பதியினார், அவருக்கு சாபம், உன்னோட பிள்ளை வந்து நீ உன் பிள்ளைய பிரிஞ்சு புத்திர சோகம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புத்திர சோகத்தை தசரதன் அனுபவித்தார். அதே புத்திர சோகத்தை ராமரும் அனுபவித்தார். அவருக்கு வம்சத்தில் இருக்கக்கூடிய அது சாபம். குழந்தைகளினால் அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு குழந்தைகளினுடைய சேர்ந்தே அவர் வாழலை. லவன் குச்சன் அவருக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு குழந்தைகளோடவே. ஏன்னா சீதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேயே அவங்க வந்து காட்டுக்கு போயிட்டாங்க தனியாக, சீதா மாதா. அதனால் ராமரினுடைய அவதாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கஷ்டத்தை தான் நிறைய அனுபவித்தாரே தவிர சுகத்தை அவர் பெரிய அளவுக்கு அனுபவித்ததே கிடையாது. ஒரு மனைவி, அதாவது அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ராமரினுடைய ஜாதகத்தை, அவருக்கு வந்து மேஷலக்ன ஜாதகம், 7ஆம் இடத்துல சனி உச்சன், அதே கண்ட சனி அப்படின்னு சொல்கிறோம்.
அண்ட் எட்டுக்குடைய செவ்வாய் வந்து அவருக்கு சனி வீட்டில் இருக்குது. அதனால் மனைவியோடு சேர்ந்து ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவர் வந்து ஜனரஞ்சகம், அவரை சுற்றி எப்போவுமே மக்கள் இருந்தாங்க அவருக்கான சப்போர்ட்டுக்கு. அதனால் ராமரினுடைய அவதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனிதனினுடைய வாழ்க்கை, எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும், கர்ம பலனை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ராமாவதாரத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ரீராம நவமி, ஏன்னா அவர் வந்து நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சித்திர மாதத்தில் தான் ராமபிரான் வந்து பிறந்தார். ஸோ இந்த ராமர் பிறந்த இந்த ஸ்ரீராம நவமியைக்கு வந்து நாம் எப்படி கொண்டாட வேண்டும், சுந்தரகாண்டம் வந்து படிக்கலாம். வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த பெரிய கஷ்டம் நமக்கு இருந்தால் கூட மலை போல் வர்றது, பனி போல் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தினுடைய மகிமை. அடுத்ததாக ராமனை வந்து நாம் வணங்குவதை விட ராம நாமத்திற்கு அதிக பலம் இருக்குது அப்படிங்கிறது உலக அறிந்த உண்மை. இந்த ராம நாமம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ராம நாமம். இல்லைன்னா வெறுன ஸ்ரீராம் சொல்கிறது. ஸோ ஆஞ்சநேயருக்கு ஏன் வந்து அவருடைய பக்தியை வந்து இன்றைக்கும் ஏன் வந்து நம்ம அதை ஒரு பெருசாக புகழாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க, ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு ஸ்ரீராம் ஜெய ஜெயராம் சொன்னீங்கனாலே உங்களுக்கு நினைச்சது நடக்கும். ஏன்னா என்றைக்குமே ராம நாமத்திற்கு ஆஞ்சநேயரினுடைய சன்னதியில் அதை சொன்னால் அவருக்கு பலம் அதிகம். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு பெரிய பக்திமான், ராமனினுடைய அபரிதமான பக்தி வந்து ஹனுமனுக்கு. ஸோ ஹனுமன் வந்து எங்கே ராமரை வச்சுருந்தான்னா தன்னுடைய ஹிருதயத்தில் வந்து ராமரை வச்சுருக்கார். அந்த ராம நாமம் வந்து அவருக்கு ஒரு பலமான ஒன்று. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு காட்டு வழியாக ஒரு பையன் வந்து போயிட்டுருக்கான். அந்த பையன் வந்து காட்டில் போய் சுள்ளியெல்லாம் பொறுக்கி அதை வந்து தலையில் வச்சுட்டு அவன் வந்து வீட்டுக்கு போவான். அவன் வந்து காட்டில் இந்த சுள்ளி பொறுக்கிற வேலை தான் வந்து. ஸோ அவன் வந்து காடு வழியாக போகும்பொழுது ஒரு அந்தணரினுடைய வீடு அங்கே இருக்கும். அந்த அந்தணர் என்ன பண்ணுறார், தினமும் அந்த துளசிக்கு வந்து அவர் பூஜை பண்ணும்பொழுது ராம நாமத்தை சொல்லி ராம ஜபம் செய்து அந்த துளசிக்கும் வந்து அவர் பூஜை பண்ணுறார். இந்த பையன் வெளியில் நின்று தினமும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து அவர் பூஜை பண்ணுறதுனுடைய மந்திரத்தை வந்து காதால் கேட்குறான். அந்த ஒலி தான் அவனுக்கு இருக்குது. அண்ட் டெய்லி பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப ஆசை, அவர் வந்து துளசிக்கு வந்து தண்ணி விடுறார், அவர் பூஜை பண்ணுறார் இல்லையா, ஸோ நம்ம இப்போ ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்கு சுள்ளி பிறக்க போகும்போது அங்கே வந்து துளசி வந்து அந்த நந்தவனத்துக்கு போய் துளசி செடியெல்லாம் பறிக்கிறான், துளசி இலைகள் எல்லாம் பறிக்கிறான். பறித்து அந்த அந்த சுள்ளி கட்டெல்லாம் இது பண்ணி துளசியும் அவன் எடுத்துக்கிட்டு தலையில் வச்சுட்டு வரான். அன்னைக்கு அந்த சுள்ளி அவன் வந்து காட்டில் வந்து சுள்ளி எடுக்கும் பொழுது அதில் ஒரு கருணாகம் இருக்குது. அந்த சுள்ளி கட்டோட அந்த கருணாகமும் அவன் தலையில் இருக்குது. அவன் வந்து அந்தணர் வீட்டு வாசலில் நிற்கிறான். அப்போது அந்த அந்தணர் வந்து அதை பார்த்துடுறார். அந்த நாகம் வந்து இருக்கிறதும் அவர் வந்து ஒரு ராம நாமத்தை சொல்லி ராமனின் மேல் இருந்த பக்தியில் தினோ ராமநாமம் சொல்கிறதுனால அவருக்கு அந்த கருணாகம் ராகுவாக கண்ணில் வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த பையனுக்கு அந்த ராகுவினால் அந்த பாம்பு தீண்டி அவன் உயிர் இழக்க வேண்டும் என்பது விதி. அப்போ இவர் வந்து அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறார், இவருடைய அந்த ராமநாமம் சொல்லி இவருடைய பூஜா பலன் இருக்கு இல்லையா, அந்த ராகுவை பார்த்ததுனால அந்த பையனை உள்ளே கூப்பிடலை, அப்படியே நிற்க வைக்கிறார். ஏன்னா இவருக்கு வந்து எவ்வளோ நிமிஷத்திற்கு அந்த ராகுவினுடைய தோஷம் அந்த பையனுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த அந்தணருக்கு தெரியுது. அதனால் அந்த பையன்கிட்ட சொல்கிறார், அங்கேயே நில்லு, நீ அசையாத அப்படின்னு சொல்லிடுறார். இந்த பையன் யோசிக்கிறான், நம்ம இவ்வளோ துளசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்தோம், ஆனால் அந்த அந்தணர் நம்மளை வீட்டுக்குள்ளேயே விடலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்துகிறான். அந்தணர் சொல்கிறார், என் வீட்டுக்குள்ளே வராத, நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லிடுறார். ஏன்னா அவன் ஒரு அடி எடுத்து வச்சா கூட அந்த நாகம் அவனை தீண்டுவதற்கு ரெடியாக இருக்குது. அது இவர் பார்த்துடுறார். ஸோ அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அந்த அவனுக்கு அந்த பையனுக்கு அந்த கண்டம் தீர்ந்து அந்த நேரம் தீர்ந்து இவர் வந்து சொல்கிறார், சுள்ளிக்கட்டை கீழே போட்டுடு அப்படின்னு. ஸோ அந்த பையன் சுள்ளிக்கட்டை கீழே போடும்போது பார்க்குறான், அதில் கருணாகம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், நீ வந்து இந்த வழியாக போகும்பொழுது தினமும் அந்த நாமத்தை கேட்ட பற்றியா அந்த ராம நாமத்தை
அதனுடைய பலன் இன்றைக்கி உனக்கு அது உயிர் காப்பாற்றிட்டு, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த அந்தனர் வந்து ராமநாமத்தினுடைய அந்த மகிமையை வந்து அந்த பையனுக்கு சொல்கிறார். ஸோ அந்த ராமநாமத்தை அவனுக்கு ஒரு கண்டம் இருந்தாலும் கூட அந்த ராமநாமம் தான் டெய்லி கேட்டதுனால அந்த பையனுக்கு அந்த புண்ணியம் சேர்ந்து அவனுக்கு அந்த ஆயுள் வந்து அந்த கண்டம் வந்து நீங்கி அவனுக்கு ஆயுள் விருத்தி வந்து ஏற்படுகிறது. ஸோ இந்த அந்தனர் வந்து திருப்பி அவனை உள்ளே கூப்பிட்டு அவன் குழந்தை துளசியெல்லாம் வாங்கிட்டு பூஜைக்காக எடுத்துக்கிறார். ஸோ இந்த கதை வந்து எதற்கு அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லை, அடுத்தவங்க சொல்லி கூட நம்ம வந்து கேட்கலாம், அதுவுமே நமக்கு வந்து பலன் உண்டு. அதனால் இந்த ராமநவமி அன்று, நாளைக்கு வந்து ராமநவமி. ஸோ ராமருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னா பானகம் வந்து நைவேத்தியம் பண்ணி, நீர்மோர் நைவேத்தியம் பண்ணி, அதே மாதிரி அந்த பச்சை பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசி பருப்பை பச்சையாக அது நீரில் ஊற வைத்து அதில் வந்து மாங்காய் அப்புறம் வெள்ளரிக்காய் இது எல்லாம் போட்டு சுவாமிக்கு சாயந்தரம் நைவேத்தியம் பண்ணுங்கள். ராமருக்கு பிடிச்சதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீர்மோரும் பானகமும் தான். இது நைவேத்தியம் பண்ணி ராமநவமியை கொண்டாடலாம். அதே போல் நாளைக்கு மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 18 தடவையாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நாளைக்கு நீங்கள் எழுதும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், நம்ம சேர்ந்த அந்த பாப கர்மாக்கள் தீரும், நம்மளுடைய வம்சத்திற்கு நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ இந்த புண்ணியத்தை சேர்த்து வைத்த பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் ராமநவமியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது மற்றும் ஸ்ரீராம ஜெயத்தை வந்து ஜெபிப்பது, ராமநாமத்தை சொல்லுவது தான். ராமர் ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகத்தில் ஏறி காத்த ராமர் இருக்கார். அண்ட் ராம ஆலயங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. இன்றைக்கி இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ வீட்டில் அமர்ந்தபடியே ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க, ராமருக்கு நீர்மோரும் பானகமும் நிவேதனம் பண்ணுங்கள், ராமநாமம் சுந்தரகாண்டம் வந்து படிங்க. இது எல்லாமே வந்து ஸ்ரீராம நவமியில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். நமக்கு நிச்சயமாக ஜெயம் வந்து வாழ்க்கையில் என்றுமே கிடைக்கும். ராமரை வணங்கினால்